கல்வியை மேம்படுத்துவதில் தீவிர கவனம் செலுத்தியவர் பெருந்தலைவர் காமராஜர் என்று பிரதமர் நரேந்திர மோடி புகழாரம் சூட்டியுள்ளார் காமராஜரின் நூற்றி இருபதாவது பிறந்த நாளையொட்டி பிரதமர் தமது டுவிட்டர் பதிவில் காமராஜரின் பெருமைகளை நினைவுகூர்ந்துள்ளார் நாட்டின் சுதந்திரப் போராட்டத்தில் அழியா பங்களிப்பைச் செய்தவர் காமராஜர் என குறிப்பிட்டுள்ள பிரதமர் மிகச்சிறந்த நிர்வாகி என்று முத்திரை பதித்தவர் என கூறியுள்ளார் வறுமை மற்றும் மனித துன்பங்களை போக்க கடுமையாக உழைத்தவர் என்றும் சுகாதாரம் மற்றும் கல்வியை மேம்படுத்துவதில் தீவிர கவனம் செலுத்தியவர் என்றும் பிரதமர் நரேந்திர மோடி பெருமிதம் தெரிவித்துள்ளார் பாரத ரத்னா காமராஜரின் நூற்றி இருபதாவது பிறந்த நாளையொட்டி தமிழக ஆளுநர் ஆர் என் ரவி மரியாதை செலுத்தியுள்ளார் சென்னை கிண்டியில் உள்ள ராஜ்பவனில் அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த அவரது உருவப்படத்திற்கு ஆளுநர் மலர்தூவி மரியாதை செலுத்தினார் காமராஜர் ஒரு சிறந்த தேசியவாதி என புகழாரம் சூட்டிய ஆளுநர் அவரது தியாகங்களை நினைவு கூர்ந்தார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வெளியிட்டுள்ள டுவிட்டர் பதிவில் பெருந்தலைவர் காமராஜரின் பிறந்த நாளை கல்வி வளர்ச்சி நாள் என தமிழக அரசு முன்பு அறிவித்திருந்ததை சுட்டிக்காட்டியுள்ளார் கல்வியும் மருத்துவமும் தமிழக அரசின் இரு கண்கள் என்று குறிப்பிட்டுள்ள முதலமைச்சர் தரமான கல்வியும் மருத்துவமும் அனைவருக்கும் கிடைத்திடும் வகையில் நாம் செயல்படுத்தி வரும் திட்டங்களை இன்னும் செம்மைப்படுத்திட பெருந்தலைவர் காமராஜரின் பிறந்த நாளில் உறுதி கொள்வோம் என்று தெரிவித்துள்ளார் மத்திய தகவல் ஒலிபரப்பு மீன்வளம் கால்நடை பராமரிப்பு மற்றும் பால்வளத்துறை இணை அமைச்சர் எல் முருகன் வெளியிட்டுள்ள டுவிட்டர் பதிவில் என் கடன் பணி செய்து கிடப்பதே என்ற உயர் மொழிக்கேற்ப தன் வாழ்நாள் முழுவதும் நாட்டிற்காக பணி செய்து தியாக வாழ்க்கை வாழ்ந்தவர் காமராஜர் என்று புகழாரம் சூட்டியுள்ளார் தமிழகத்தில் மாபெரும் கல்வி புரட்சியை ஏற்படுத்திய கர்ம வீரர் காமராஜரின் பிறந்த தினத்தை தேசிய கல்வி வளர்ச்சி நாளாக போற்றுவோம் என்று அமைச்சர் எல் முருகன் குறிப்பிட்டுள்ளார் புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் வெளியிட்டுள்ள டுவிட்டர் பதிவில் சுதந்திரப் போராட்டத்தில் மறக்க முடியாத பங்களிப்பை செய்தவர் காமராஜர் என்று குறிப்பிட்டுள்ளார் கனிவும் அக்கறையும் கொண்ட சிறந்த நிர்வாகி என்றும் ஏழ்மையை ஒழிக்க மக்களின் துயரை போக்க கடுமையாக உழைத்தவர் என்றும் சுகாதாரம் கல்வியை மேம்படுத்த கவனம் செலுத்தியவர் என்றும் காமராஜருக்கு தமிழிசை சவுந்தரராஜன் புகழாரம் சூட்டியுள்ளார்